திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூர் பகுதியில் உள்ள முனீஸ்வரர் அங்காளகீஸ்வரி கோவில் தீமிதி திருவிழாவை அமைச்சர்கள் சேகர்பாபு, நாசர் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்திரசேகர் வழங்க கேட்கலாம். சந்திரசேகர், விவரங்களை பகிர்ந்துக்க. வணக்கம் அரசு. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த பாடியநல்லூரில் அருள்மிகு முனீஸ்வரர் அங்காளகீஸ்வரி திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் 58ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா கடந்த 29ஆம் தேதி பால்குட ஊர்வலத்துடன் துவங்கியது. இதனையடுத்து அந்த இரவு குமார மக்கள் காப்பு கட்டி விரதத்தை துவக்கினர். கடந்த 11 நாட்களாக இவ்விழா கோலாகலமாக நடைபெற்று வந்தது. தினந்தோறும் அம்பாள் பல்வேறு அவதாரங்களில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா இன்று நடைபெற்று வருகிறது. மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் தலைமையில் நடைபெறும் இவ்விழாவை அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, பால்வளத்துறை அமைச்சர் நாசர் துவக்கி வைத்தனர். அக்னிகுண்டத்தில் சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கரகம் சுமந்தவரும் மூத்த ராஜாவும் முதலில் அக்னிகுண்டம் இறங்கினர். இவர்களைத் தொடர்ந்து காப்பு கட்டி விரதம் இருந்த குமார மக்கள் அக்னிகுண்டத்தில் இறங்கி தீமிதித்து வருகின்றனர். சுமார் 10,000 மேற்பட்ட பக்தர்கள் காப்பு கட்டியிருப்பதால் தீமிதி திருவிழா இரவு 11 மணிக்கு நிறைவேறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இருந்து 1,000 பக்தர்கள் இவ்விழாவை காண இங்கு கூடியுள்ளனர். ஆவடி மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் உத்தரவின்படி சுமார் 2,000 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். முன்னேற்பாடு நடவடிக்கையாக ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்கள் இங்கு தயார் நிலையில் உள்ளன. அரசு சந்திரசேகர், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.